Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video la anaivarkum enna manamarana nandri. Video audio theliva theriyum nambrom. Idha neenga mudhal murai nama channel ku vandirukinga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. Mudhalla அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தினம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தினம். சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த தினத்துக்காக தான் இயங்கிட்டு இருப்போம் வருது முழுவதும். ஏன்னா இன்னைக்குதான் நம்மளுக்கு நிறைய நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு தினம். இந்த செல்வத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தினம். அதனால இந்த தினத்தை வந்து மிக சிறப்பா செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் வாழ்த்துக்கள். சோ இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரம் சரி இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை அன்அகாடமி காம்பாக்ட் அப்படின்ற ஒரு போட்டி தேர்வு அன்அகாடமி தரப்புல கண்டக்ட் பண்ணப்படுது. இந்த போட்டி தேர்வோட சிறப்பு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் இது இன்னொரு முறை சொல்வது என்னோட கடமை. இது தயவு செய்து முழுவதுமா பாருங்க, அதனால உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஓகே, எஸ் அன்அகாடமி காம்பாக்ட்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, டார்கெட்டட் எக்ஸாம், ரீசெண்டா வரக்கூடிய ஒரு எக்ஸாம் டார்கெட் பண்ணி ஒரு ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன நிறைய டாபிக்ஸ் எக்ஸாம் அந்த டார்கெட் எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ஸ் வர இடம்பெற போதோ அது எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் எஜுகேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் தரத்துல இருக்கும், நீங்க எந்த மாக் டெஸ்ட்லயும் இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸை பார்க்க முடியாது. ஸோ எக்ஸாம் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த தரத்துல மெயின்டைன் பண்ணிருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இது. இது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, வெரிஃபை பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ அதனால க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த அளவுக்கு தரமா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து பங்கெடுத்துக்க போறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இதுல பங்கெடுத்துக்க போறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்க போகுது. அந்த காம்படிஷன்ல நீங்க எத்தனாவது நிலையை அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுவே ஒரு ஏன்னா பிஓ எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணும்போது ஆல் இண்டியா ரேங்க் இல்லையா, அப்போ ஆல் இண்டியா லெவல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் தெரிஞ்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இங்க லாக் ஆகிறோமா, இங்க சரி பண்ணிக்கலாம், ஓகே இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோமா அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அதனால அது ஒரு இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் முடிஞ்சோன்னே இதை பத்தின அனலிசிஸ் உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸே கொடுக்குறாங்க. அதுல சில சம்மர் இருக்கு, சால்வ் பண்ண முடியல, டெஸ்ட் மட்டும் வச்சு என்ன பண்ணணும் அது எனக்கு தெரியல எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டா, அதுக்கான அனலிசிஸும் டாப் எஜுகேட்டர்ஸே ப்ரொவைட் பண்றாங்க. அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த சம்மர் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க இலவசமா எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ எல்லாருமே ஃப்ரீ ஆன ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி தான் இது அன்அகாடமி காம்பாக்ட், எல்லாருமே போய் அட்டன் பண்ணலாம். அண்ட் இதுல கரும்பு திங்கிறதுக்கு கூலி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டெஸ்ட்ல முதலிடத்தை பிடிக்கிறவங்களுக்கு பரிசுகளும் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 50,000 கூட கொடுத்துட்டு இருந்தாங்க அன்அகாடமி காம்பாக்ட்ல. இந்த முறை வந்து பரிசு தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் இடம் பிடிப்பவர்களுக்கு ஒரு வருடத்திற்கான அன்அகாடமி பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வழங்கப்படுது. அது 6,000 ரூபாய் மதிப்புள்ளது. அதே இரண்டாவது இடத்திற்கு வந்து 6 மாச சப்ஸ்கிரிப்ஷன், அது 4,800 ரூபாய் மதிப்புடையது. அண்ட் மூணாவது இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு 3 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன், அது வந்து 3,000 ரூபாய் மதிப்புடையது. அதுக்கு பிறகு 4-200 ரேங்குக்குள்ள வரக்கூடிய மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் மதிப்புடைய அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ ஏதோ ஒன்று இந்த என்ன சொல்றது, இந்த பரிசுக்காக நம்ம இந்த போட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் நம்மளுடைய நிலையை அறிந்து கொள்வதற்காகவும் பயிற்சிக்காகவும் இதை நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே, சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, மறக்காம எடுத்துக்கோங்க. இது எப்படி சார் அட்டன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா கீழே அன்அகாடமி காம்பாக்ட், இந்த வீடியோக்கு கீழே கூட நான் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் அன்அகாடமி காம்பாக்ட் அப்படின்னு சொல்லி. அந்த அன்அகாடமி காம்பாக்ட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நேராக உங்களை அதை ரீடைரக்ட் பண்ணும். அங்கே போய் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 17-ஆம் தேதி 10 மணிக்கு, அதாவது நாளைக்கு 10 மணிக்கு தான் அந்த டெஸ்ட், சரியா? ஸோ இது எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது நான் வேணா சொல்கிறேன். இப்படி முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் அந்த பார்க்குறீங்க, முதல் முறையாக அன்அகாடமிக்கு வரீங்க அப்படின்னா, அது லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உள்ளே போகும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர்ல மெயில் ஐடிலாம் கொடுத்து பேர்லாம் கொடுத்து நார்மலான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீ கண்டென்ட், நீங்க ஃப்ரீயா ஒரு வீடியோ பார்க்கணும்னாலும் சரி எதுனாலும் ஃப்ரீ கண்டென்ட்டை ஓபன் பண்றதுக்கே ஒரு கோடு கேட்கும். அது வந்து பே பண்ண தேவையில்ல, ஒரு கோடு மட்டும் கேட்கும். அந்த கோட்ல நீங்க என்னோட கோடான Naresh10 Naresh10 அப்படின்ற என்னோட கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அதான் இன்விடேஷன் கோட், அன்அகாடமிக்குள்ள வருவதற்கான இன்விடேஷன் கோடு. சோ அதை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு எல்லா ஃப்ரீ கண்டென்ட்டும் ஓப்பன் ஆயிடும், அன்அகாடமி காம்பாக்டும் ஓப்பன் ஆயிடும். மறக்காம எல்லாரும் Naresh10 அந்த கோடை யூஸ் பண்ணி அன்அகாடமி காம்பாக்டை ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் செஷன் மெகா மாரத்தான், 3 மணி நேரம், 7 மணிக்கு ஆரம்பிக்குது. நவம்பர் மாசம் ஃபுல் நவம்பர் மந்த் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஜிகே ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பேக்கடா கொடுக்க போறோம். 250 க்வெஸ்சன்ஸ் கிட்ட இருக்க போது, 3 மணி நேரம் கண்டினியூஸ் செஷன் இருக்க போது. மறந்துடாம 7 மணிக்கு வந்துருங்க, அதற்கான லிங்க்கும் கீழே நான் வச்சிருக்கேன், கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம எல்லாரும் தயாராகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ரிவைஸ் பண்ணுவதற்கான ஒரு பக்காவான ஒரு செஷன்ஸ் தான் இதெல்லாம்.
சோ மறந்துடாம வந்துருங்க. எவ்ரிடே ஸ்பெல் செஷன் மறக்காம அட்டன் பண்ணுங்க. 7 மணிக்கு 9 மணிக்கு இருக்குது இல்லையா. நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். சோ ஒரு நாள் விடாம அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சரியா. சோ இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன்ல உங்களை சந்திப்போம். அன் அகாடமி காம்பாக்ட்ல நம்ம மாணவர்கள் யாராவது வெற்றி பெற்றாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால அனைவரும் தயவுசெய்து அதுல பங்கெடுத்துக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து தரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் போய் பாருங்க எப்படி இருக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அண்ட் நன்றி. வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நரேஷ். தேங்க்யூ சோ மச். ஸ்டார்ட் அப் பை. டேக் கேர்.